சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போகேர் இயற்கை மருத்துவமனை. சரி, விஷயத்துக்கு வரேன். அப்போ உட்காந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் பருமன் சொன்னீங்களே, அது உண்மைதான். ஆனால் அதை தாண்டி என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேர் வந்து மனசுக்குள்ள ஏகப்பட்ட சுமைகள், கவலைகள், கடன் பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், நிறைய பேர் நம்ம எதுக்காக பிறந்தோங்கிறதே தெரியாமல், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உயிரும் தனித்தனியாக படைக்கப்பட்டிருக்கிறது. அதை புரிஞ்சிக்காம தன்னுடைய குழந்தைகளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிப்பது, குழந்தைகளுக்காக ஓடுறது, ஓடி 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 கொஞ்சம் அந்த குழந்தை பெருசானதுக்கப்புறம் எனக்கு கண்டுக்காது. இவர் அப்போதான் வாழ்க்கை புரியும், ஐயோ நம்ம பசங்களுக்காக இப்படி ஓடணுமே, இன்னைக்கு நம்மளே தோத்தடிச்சிட்டான், சொத்தை பிடுங்கிட்டாங்க. ஆமாம், நடக்குதா இல்லையா? கோடிக்கணக்கில். அதுக்கப்புறம் புரியும், புரியும் போது இவருக்கு வந்து உடம்புல தெம்பு இருக்காது, மனசும் தெம்பு இருக்காது, உடம்புலையும் தெம்பு இருக்காது, ஒட்டுமொத்தம் வாழ்க்கை எழுந்து நிற்பார். அப்போது இந்த கவலைகள் கவலைகள் கவலைகள், யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு மிக அதிகமாக இருக்கிறதோ, கடன் தொல்லைகள், கடன் சுமைகள், இந்த மாதிரி எந்த ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் உடல் பருமன் ஆகும். அது என்ன காரணம் அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது மனநிலை பாதிக்குது, மூளையினுடைய செயல்திறன் கம்மியாகுது, மூளை சோர்வடையுது. மூளை சோர்வடைஞ்சிச்சா, சோர்வடைஞ்ச மூளையை புதுப்பிப்பதற்கு கார்போஹைட்ரேட் தேவை. கார்போஹைட்ரேட் இருந்தால் மட்டும்தான், குளுக்கோஸ் இருந்தால் மட்டும்தான் மூளை செயல்படும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் 30% எங்கே போகுது உங்களுக்கு? சத்து மூளைக்கு தான் போகுது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு 30% சத்துக்கள் யார் எடுத்துக்கிறா? மூளை எடுத்துக்கிறாங்க. அப்போது குளுக்கோஸ்லேருந்து கார்போஹைட்ரேட் தேவைப்படுது, நான் சோர்வு அடைஞ்சிட்டோம். அப்போ அந்த உடம்பு அதை புதுப்பிக்க பார்க்குது, அப்போ அதிகமாக சாப்பிட வைக்குது. நீங்கள் பாருங்கள், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பாருங்கள், சாப்பிடுவாங்க, சாப்பிட்டே இருப்பாங்க பாட்டு. ஏன்னா மூளைக்கு வந்து ஆக்சிஜன் பத்தலை, மூளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் பத்தலை, மூளைக்கு கார்போஹைட்ரேட் பத்தலை, மூளைக்கு ப்ரோட்டீன் பத்தலை. அப்போ என்ன பண்ணுது உடம்பு? சாப்பாடு பசி கேட்குது, லிவர்கிட்ட சொல்லி பசி கேட்குது, அவர் பாட்டு சாப்பிட்டே இருப்பார். அது இப்போ இந்த ஐடி பீப்புள் இருக்கு பார்த்தீங்களா, இது நானும் கவனிச்சிருக்கேன். இப்படி கடைசியில் சாப்பாடு கனவு தெரியாது, இப்படி தேடுவாங்க பட்டுக்கு. எப்படி வந்து உடம்பு குண்டாகாமல் இருக்கும்? கண்டிப்பா ஐயா, ஒன்னா மனசு சந்தோஷமா இருந்தாலும் தண்ணி அடிக்க வேண்டியது, ட்ரிங்க் சாப்பிட வேண்டியது, சோகமா இருந்தாலும் ட்ரிங்க் சாப்பிட வேண்டியது, அந்த கணக்கு தான் போச்சு. இப்போ நல்லா குசியா இருந்தாலும் நல்லா வெட்ட வேண்டியது. நிறைய பேர் கேட்டு பாருங்களா, ஏப்பா ட்ரிங்க் சாப்பிட்றேன், சந்தோஷமா இருக்கேன், ஏப்பா ட்ரிங்க் சாப்பிட்றேன், ஒரே கவலை சார். அப்போ எப்போதான் நிப்பாட்டுவேன்? ஆமாம், எல்லா நேரத்துக்குமே அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது? ஆமாம், அந்த அளவு தான் இருக்கு.